ஒன்றை கடைப்பிடிப்பது மிகவும் எளிது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகதி சாய நம 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் மாதவன் சொன்னார், எத்தனை அறிவுரை சொன்னாலும் கடைபிடிக்க முடியாத ஒரு பலகீனங்கள். அந்த பலகீனங்கள் ஓங்காறு குடியில் வந்தால் அந்த பலகீனங்கள் நீங்கி கடைபிடிக்க முடியும்னு சொன்னார். ஒன்று கடைபிடிப்பது என்பது சின்ன விஷயம் இல்லை, எல்லாவற்றையும் கடைபிடிக்கலாம். சாதாரண புலால் உணவே நீக்க முடியவில்லை, அதுக்கப்புறம் புகைப்பிடித்தல், அப்புறம் மது இருந்ததல், இதெல்லாம் எல்லா பழக்கங்களும் கடைபிடி, அது வந்து விடுபட முடியாது, விடுபடவில்லை என்று சொல்வார். அதையும் விடலாம். ஞானிகள் யாராலும் விட முடியாத ஒன்றை விட்டவர்கள். அறுசுவையை யாரும் விட முடியாது. அறுசுவையை வென்றவர்கள். காமத்தை வெல்ல முடியாது, காமத்தை வென்றவர்கள். மரணத்தை யாரும் வெல்ல முடியாது, மரணத்தை வென்றவர்கள். ஆகவே யாராலும் செய்ய முடியாத ஒன்றை செய்தவர்கள் தான் ஞானிகள். அவருடைய ஆசி இருந்தால் தான் கடைபிடிக்க முடியும். அப்போ அவர் நாமத்தை சொல்கிறோம், திருஞான சம்பந்தரை, மாணிக்க வாசகரையா, திருஞான சம்பந்தரையா, ராமலிங்கசாமி சொல்கிறோம். அப்போ அவர் கேட்குறோம், இந்த மாதிரி ஒரு கொள்கையை கடைபிடித்து கடைபிடிக்க முடியல, கொள்கையை வகுத்து என்னால் செய்ய முடியல, நீ தான் அருள் செய்யணும்னு கேட்கணும். அப்படி கேட்டால் தான் முடியும். அது பாட்டில் தொடர்ந்து கேட்டு வரணும். எப்படி ஒரு சிலையை அமைக்கப்பதற்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சுத்தியில் அடிபடுதோ, சுற்றியில் செதுக்குவான் சிலையை, அப்புறம் அது மாதிரி பல ஆயிரம் லட்சக்கணக்கான சுற்றியில் செதுக்கினால் அன்றி ஒரு சிலை ஆகாது. அது மாதிரி மனசை தொடர்ந்து மனசோடு போராட வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், புண்ணியமும் செய்யணும், அன்னதானமும் செய்யணும், நாமத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ திருஞான சம்பந்தர் கோளர் பதிகத்தை சொல்லியிருக்கிறார். கோள் என்பது ஆகாயத்துக்கும், அதான் நவகோள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.